முருக ஆதிசேஷர்கள் இந்த பகுதி கிடைக்கவில்லை மன்னிக்கவும் தேவர்கள் தொழும் தேவதேவன் வாசவாதி சகல தேவ வந்தித்தாய பூசுராதி என்ற பூமியிலே ஆரம்பித்தவர் இப்போது தேவலோகத்தில் உள்ள நிஜ சுரர்களை பற்றியே பாடுகிறார் பூசுராதி என்று கீழ்தாயியில் கனமாக பொருத்தத்தோடு ஆரம்பித்தவர் இப்போது மேல் லோகவாசிகளை பற்றி மேல் ஸ்தாயியில் லலிதமாக சாகித்யத்தை கொண்டு போயிருக்கிறார் என்ன அர்த்தம் என்றால் வாசவன் என்கிற இந்திரன் முதலான எல்லா தேவர்களாலும் வழங்கப்படுபவர் சுப்பிரமணியர் அஷ்டவசுக்கள் என்ற தேவர்களில் ஒரு கிளாஸ் அவர்கள் இந்திரனுக்கு பரிவாரமாய் இருப்பவர்கள் அதனால் அவன் வாசவன் சாதாரணமாக ரகுவின் வம்சத்தில் வந்தவன் ராகவன் பகு வம்சத்தில் வந்தவன் பார்கவன் என்றுதான் இருக்கும் இங்கே வசு வம்சத்தில் வராமல் அவர்களுக்கு அதிபதியாக இருக்கப்பட்ட இந்திரனுக்கு வாசவ பெயர் இருக்கிறது இந்திரன் தேவராஜா அவனே நமஸ்கரிக்கிறான் என்றால் யதாராஜ ததா பிரஜா யதா ராஜா ததா பிரஜா என்று எல்லா தேவர்களும் நமஸ்காரம் பண்ண வேண்டியதுதானே. அதுதான் வாசவாதி சகல தேவ வந்திதாய சூரபத்மா தேவர்களை அடித்து துரத்திவிட்டு இந்திரனின் சிம்ஹாசனத்தை அபகரித்த போது தேவர்கள் எல்லோரும் தங்களுக்கு மகா சக்தனான ஒரு சேனாநாயகன் வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணித்தான் ஈஸ்வரன் சுப்பிரமணியரை படைத்தது அதனால் அவர்கள் அவரை ரொம்பவும் பூஜிக்கத்தானே வேண்டும் பூஜித்தது மட்டும் இல்லை இந்திரன் தன்னுடைய குமாரியான தேவசேனையை சுப்பிரமணியருக்கே கன்னியாதானம் பண்ணி அவரை மாப்பிள்ளையாக்கிக் கொண்டு விடுகிறான் தேவர்களுக்கு சேனாதிபதியாய் இருப்பவர் தேவ சேனா பத்தியாகவும் ஆகிறார் அதைத்தான் பாட்டின் பிற்பாடு தேவராஜ ஜாமாத்ரே என்று சொல்லியிருக்கிறது தேவராஜனின் ஜாமாத்தா அதாவது மாப்பிள்ளைக்கு நமஸ்காரம் என்று சொல்லி இருக்கிறது